விடியா திமுக ஆட்சியில் தொடரும் அவலமாய் திருச்சி உறையூரில் பூட்டியிருந்த வீட்டை விடுத்து துணர்சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறையூர் ராமலிங்க நகரைச் சேர்ந்த செந்தில்நாதன் அபுதாபியில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி கனிமொழி விடுமுறையை காரணமாக தமது 3 குழந்தைகளுடன் சீர்காழியில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டு நேற்று திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உதைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கனிமொழி உள்ளே சென்று பார்த்தபோது 90 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். திராணியற்ற திமுக ஆட்சியில் வட மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் நிமிர்ந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.